Morning, teachers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி, கீழ்கண்டவைகளில் எவை தஷ்டனால் அடையாளம் காணப்படவில்லை? ஒன்று, தொகுப்பாய்வு திறன். இரண்டு, இடம். மூன்று, குறியீடு. நான்கு, சொற்பொருள். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பொது மாடலில் கொடுத்துருக்காங்க. ஒன்று, இரண்டு மற்றும் பி, மூன்று மற்றும் நான்கு மட்டும் சி, ஒன்று மற்றும் மூன்று மட்டும் டி, ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும். இந்த மாதிரி கொஸ்டின் வரப்போ நம்ம ரொம்ப நல்லா தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதாவது, கீழ்கண்டவைகளில் எவை தஷ்டனால் அடையாளம் காணப்படவில்லை? ஸோ நெகட்டிவில் இருக்குது. பாசிட்டிவ்னா எதெல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். அப்போ நம்ம வந்து தஷ்டன் என்பவர் யார், அந்த தஷ்டனுடைய முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். தஷ்டன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அடிப்படை மனத்திறன்கள் கோட்பாடு, பிரைமரி மென்டல் எபிலிட்டி தெரியும்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அடிப்படை மனத்திறன்கள் கோட்பாடு அல்லது காரணி கோட்பாடு என்று அழைப்பார்கள். அக்கோட்பாட்டின்படி நுண்ணறிவில் எட்டு வகையை அவர் பிரிச்சிருப்பாரு. அதில் எது எல்லாம் இடம்பெற்றுள்ளது, எவையெல்லாம் இடம்பெறவில்லை என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ண முடியும். பிரைமரி மென்டல் எபிலிட்டி தியரி இந்த கோட்பாட்டை வழங்கியவர் யாருன்னு கூட ஒரு கொஸ்டின் வரும். இது வரைக்கும் டிஆர்பியில் கேட்காத கொஸ்டின் அது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கான விடையை நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா. தஷ்டனால் அடையாளம் காணப்படவில்லைன்னா இப்போ என்னென்ன அடையாளம் கண்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ முதல்ல நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நுண்ணறிவு அமைப்பு பற்றிய மனவியல் கோட்பாடுகளில் தஷ்டனின் குழு காரணி கொள்கையின் அடிப்படையில் இவர் ஒன்பது குழு காரணிகளை குறிப்பிட்டுள்ளார். அவை இடம், புலன்காட்சித்திறன், எண்ணாற்றல், செயலாற்றல், நினைவாற்றல், சொல்வேகத்திறன், ஆராய்ந்தறிதல், தொகுப்பாய்வு மற்றும் பகுப்பாய்வு போன்றவை ஆகும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம இந்த கொஸ்டினில் எட்டுமே இதில் இருக்குது. அப்போ நம்ம வந்து எவை அடையாளம் காணப்படவில்லை அப்படின்னும் போது, இப்போ இந்த மாதிரி விஷயத்தை தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா, ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை முழுமையாக நம்ம வந்து நெகட்டிவில் வரும்போது அதை கரெக்டாக எடுத்துட முடியும். இப்போது இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மூன்று மற்றும் நான்கு மட்டும் சரியானவை. அப்போ குறியீடு மற்றும் சொற்பொருள் இவை இரண்டும் வந்து அவர் வந்து அடையாளம் காணப்படாத விஷயங்களாக இருக்கிறது. தொகுப்பாய்வு திறன் மற்றும் இடம் பிளேஸ்மெண்ட் ரெண்டுத்தையும் வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம காணப்படாதவை என்னும்போது குறியீடு மற்றும் சொற்பொருள் இவை இரண்டும் வந்து இடம்பெறவில்லை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டாவே இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.